ரகசியங்கள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். திருநாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நற்பவி நற்பவி நற்பவி. இந்த நாள் இனிய நாள், வாழ்வில் எல்லா நாளும் இனிய நாளாக அமையட்டும். ஓம் குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரம் பிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? சௌக்கியமா இருக்கிறீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கணும். அதாவது வருகின்ற 24/11/2019 ஞாயிற்றுக்கிழமை அன்றைய நாள் தேய்பிறை சிவராத்திரி குபேர கிரிவலம் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். இப்போ சமீபத்தில் அது வந்து மக்களிடையே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கின்றது. வருடத்துக்கு ஒரு முறை வரும் அந்த குபேர கிரிவலம் 24/11/2019 ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரம் குரு ஓரை 6-7 இந்த நேரத்தில் திருவண்ணாமலை கிரிவலம், குபேர கிரிவலம் அப்படின்னா என்ன அப்படின்னா, அஷ்டலிங்கங்களில் குபேரலிங்கத்தில் இருந்து குபேரனே சிவபெருமானை கிரிவலம் வந்து வணங்குவதாக ஒரு ஐதீகம் கடைபிடிக்கப்படுகின்றது. குபேரன் விண்ணுலகத்திலிருந்து இங்கே வந்து, அதுவும் திருவண்ணாமலையில் வந்து அவர் அருவமாக சூட்சமமாக கிரிவலம் வருவார். இந்த கிரிவலம் வந்து நீங்க சரியாக குபேர லிங்கத்தில் இருந்து ஆரம்பிக்க வேண்டும். போன வருஷம் நாங்கள் வந்து போயிருந்தோம். இந்த வருஷம் தொழில்முறை பயணமாக, ஜோதிட ரீதியான பயணமாக அடியேன் வந்து சிங்கப்பூர் செல்கின்றேன். ஆதலால் என் சார்பாக நீங்கள் அனைவரும் சென்று வாருங்கள் என்பதை தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கின்றேன். கிட்டத்தட்ட போன வருஷம் போனதுக்கு இந்த 1 இயர் அதற்குண்டான பலன்களை நான் அனுபவித்திருக்கின்றேன். ஓப்பனாக சொல்றதுன்னா, பண தேவை அப்படிங்கிறது எப்படியாவது ஏதாவது ஒரு வகையில் நமக்கு வந்திருக்கின்றது. நாம் வந்து பணக்கஷ்டம் என்ற ஒரு வார்த்தை நம்முடைய வார்த்தைகளில் வரவில்லை. இதுதான் ரொம்ப முக்கியம். குபேர கிரிவலம் போனால் கோடீஸ்வரன் ஆயிடலாம் அப்படின்லாம் சொல்றது உண்டு. நமக்கு கோடீஸ்வரன் ஆகுவது என்றால் அதற்கு தகுந்த உழைப்பை போட வேண்டும். உட்கார்ந்துகிட்டே கோடீஸ்வரன் ஆக முடியுமா யாராவது? இல்லை அப்படியே லாட்ரி அடிச்சு கோடீஸ்வரன் ஆகிவிட முடியுமா? ஆகலாம். அந்த பணமெல்லாம் நிலைக்காது, தங்காது. இந்த பக்கம் 1 கோடி வந்தால் அந்த பக்கம் 1.5 கோடிக்கு கடன் ஆகிவிடும். ஏன்னா உங்கள் உடல் உழைப்பால் வேர்வை சிந்தி வரக்கூடிய பணம்தான் உங்கள் வாழ்க்கையில் ஒட்டும், உங்கள் உடலில் ஒட்டும். அதுதான் திரும்ப உங்களுக்கு வந்து என்னைக்கும் கை கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கும். இந்த குபேர கிரிவலம் நீங்கள் வருடத்திற்கு ஒரு தடவை வரும். அதுவும் வந்து கார்த்திகை மாதத்தில் வரக்கூடியதாக இருக்கின்றது. கார்த்திகை தீபத்தை ஒட்டிய இதுதான் வந்து கார்த்திகை மாதம். 24/11/2019 ஞாயிற்றுக்கிழமை தேய்பிறை சிவராத்திரி மாலை 6-7. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமைங்கிறப்போ 4.5 ராகாலம். அந்த குரு ஓரையில தான் வந்து அந்த குபேரன் வந்து அவர் வந்து அங்க முதல்ல குபேரலிங்கத்தை வணங்கி விட்டு அங்கிருந்து அவர் கிரிவலத்தை ஆரம்பிப்பார். மீண்டும் அதே இடத்தில் கிரிவலத்தை முடிப்பார். நீங்க வந்து இப்பெல்லாம் வந்து அதை யூடியூப்ல நிறைய சொல்லி அது நிறைய பேருக்கு அந்த விஷயம் போயிருக்கும். கிட்டத்தட்ட வந்து இன்னைக்கு 14ஆம் தேதி அப்படின்னா ஒரு 10 நாள் தான் இருக்குது. இந்த 10 நாளே இதை பத்தி நிறைய பேர் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிடுவாங்க. ஏன்னா யூடியூப், வாட்ஸ்அப் இந்த மாதிரியான சோசியல் மீடியா நெட்வொர்க்ல இந்த விஷயங்கள்லாம் காட்டு தீ போல பரவும். நீங்களும் இதை வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, இதை பத்தின கமெண்ட்ஸ் போடுங்க, லைக் பண்ணுங்க. நமக்கு ஒரு விஷயம், நல்ல விஷயம் தெரிகின்றது. முதல்ல நம்ம என்ன பண்ணணும், இந்த தண்டோரா போடுறதுங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. தண்டோரா போடுறவன் எதற்கு வந்து தண்டோரா போடுகின்றான் என்றால், ஒரு விஷயத்தை அறிவிப்பவன் அப்படின்னு அர்த்தம். ஒரு மெசேஞ்சர், ஒரு விஷயத்தை மற்றவர்களுக்கு பாஸ் பண்றான். அது நல்லதா கெட்டதா அப்படிங்கலாம் இல்லை. எதற்கு வந்து இன்றைக்கும் வந்து வெள்ளம் வருது, இல்லை வந்து புயல் மறைஞ்சி வருகின்றது அப்படின்னு சில இடங்கள்லாம் வந்து ரேடியோ டிவி இல்லாத இடங்களாகட்டும், இல்லை அணை இருக்கிற இடங்களாகட்டும், அணையை திறந்து விட போறோம்னு தண்டோரா போட்டு தான் சொல்றாங்க. அப்போ இந்த வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்குங்கிறது நாம தண்டோரா போடுற மாதிரி தான். நமக்கு நல்லதோ கெட்டதோ
கையில் என்ன ஒரு விஷயம் வந்தாலும் அதை உடனே அடுத்தவருக்கு அனுப்பி விடுறது தான் நம்ம. அதில் உண்மையான விஷயமா எதையுமே படித்து பார்ப்பது கிடையாது. கிட்டத்தட்ட 90% மக்கள் இதைத்தான் வந்து செஞ்சு 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 அந்த வாட்ஸ்அப், சோசியல் மீடியா, ஃபேஸ்புக் இது எல்லாமே வந்து மிக பிரம்மாண்டமாய் வளர்ந்துருக்குது. இதை வந்து நம்ம ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கற்பனை பண்ணியிருக்க மாட்டோம். இப்போ இந்த குபேர கிரிவலத்தை பற்றி இது நல்ல விஷயம், இதை நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. வேற விதமான எப்பவுமே தீய விஷயங்களை அடுத்தவருக்கு ஸ்ப்ரெட் பண்ணுறது, பாஸ் பண்ணுறதுங்கிறது அது ஒரு கர்மாவாக சேரும். இது வந்து புண்ணியத்தை தரும். இதை ஒரு 100 பேருக்கு நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா அந்த 100 பேரை ஒரு 10 பேராவது போனாங்கன்னா கூட அந்த 10 பேர் போனதுக்கு காரணமாக நீங்கள் இருந்தீங்க இல்லையா, உங்களால் போக முடியாத சூழ்நிலையிலையும் நீங்கள் அந்த குபேர கிரிவலத்துக்கு போனதற்கு பலன் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஏதாவது ஒரு வகையில் அந்த குபேரனும் சிவபெருமானும் உங்களுக்கு அருள் புரிவார்கள். பொதுவாகவே நிறைய பேர் வந்து கிரிவலம் போகிறாங்க, ஆனால் கிரிவலம் போவதற்கென்று முறை இருக்கின்றது. என்ன விஷயம்னா முக்கியமாக வந்து பேசவே கூடாது, நமச்சிவாய பஞ்சாத்திர மந்திரத்தை தான் சொல்லணும். முடிந்த அளவுக்கு தேவாரம் திருவாசகம் படிக்கலாம். கூட்டம் கூட்டமாக போகிறது, அங்கே போயிட்டு அரசியல் பேசுறது, சினிமா பேசுறது, நம்ம வீட்டு ராமாயணம் பேசுறது, இல்லை அடுத்தவனை பற்றி பொருளி பேசுறதுக்கு நாம் எதுக்கு கிரிவலம் போகணும்? ஆனால் இதைத்தான் செய்கிறாங்க. இன்றைக்கி அதில் வேற நிறைய கமர்ஷியலாகவும் ஆயிடுச்சு. வாழைப்பூ வடை அது இது அந்த தைலம் இந்த தைலம்னு ஃபுல்லாகவே வந்து கடைகள் தான் அதிகமாக இருக்கின்றது. முடிந்தளவு அந்த கிரிவலம் போகிறதுக்கு முன்னாடியே சாப்பிட்ருங்க. ஏன்னா வந்து அது கிட்டத்தட்ட ஒரு 14 கிலோமீட்டர் அந்த மலையை சுற்றி வரக்கூடியதாக இருக்கும். மலையே சிவபெருமான் தான். அப்படிப்பட்ட அந்த இடத்திற்கு போவதற்கு குபேரன் அருள் இருக்க வேண்டும். சிவபெருமானின் அருள் இருந்தால்தான் உங்களை அங்கே அழைக்கப்படும். குபேர மந்திரத்தை சொல்லுங்கள், ஓம் குபேராய நமக அப்படின்னு சொல்லுங்க. குபேரன் வந்து ஒரு யட்சராஜன். அவர் நம்மளை போல மனிதரோ அல்லது கந்தர்வரோ இல்லை தேவரோ அல்லாமல் எச்சன் என்ற ஒரு இனங்களுக்கு அவர் ராஜனாக இருக்கின்றார். அவர் ஒரு மிகப்பெரிய சிவபக்தர். எப்படி ராவணன் ஒரு பெரிய சிவபக்தரோ அதே போல இவரும் சிவபக்தர். பட்டணத்தாரடிகளை வந்து குபேரன்னு சொல்லுவாங்க. ஸோ யாருக்கெல்லாம் குபேர கிரிவலம் போக முடியலையோ அவங்க வந்து அந்த நேரத்தில் பட்டணத்தாரோட ஜீவசமாதி கோயில் திருவற்றியூரில் இருக்கு, அங்கே போயாவது சுற்றிட்டு வாங்க. நீங்கள் வந்து ஒரு 27 சுற்று அவருடைய பிரகாரத்தை வளம் வாருங்கள். ஏன்னா வந்து எல்லாராலையும் அந்த குபேர கிரிவலம் போக முடியும்னு சொல்ல முடியாது. சில பேருக்கு வசதி வாய்ப்பு இருக்கும், சில பேருக்கு வந்து போக முடியாத சூழ்நிலை இருக்கும். ஏன்னா வேலை வாய்ப்பு இந்த மாதிரிலாம் இருக்கும், இல்லை ஏதாவது ஒரு சூழ்நிலை இருக்கும். முக்கியமாக வந்து பொருளாதார சூழ்நிலையே நிறைய பேருக்கு கஷ்டமாக இருக்கும். இங்கேருந்து திருவண்ணாமலை போயிட்டு வர்றது அப்படிங்கிறது அன்றாடம் காட்சிகள். வறுமைக்கோட்டுக்கு கீழ் இருப்பவர்கள், ஆனால் அவர்களுக்கும் மனதில் வந்து தான் ஒரு குபேரன் ஆக வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். எல்லாருக்கும் இருக்கிறது தான், எனக்கு இருக்கிறது, உங்களுக்கு இருக்கிறது, எல்லாருக்கும். எல்லாருக்குமே பணக்காரன் ஆகணும், கோடீஸ்வரன் ஆகணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். அந்த எண்ணம் ஈடேறாமல் நமக்கு வந்து அடுத்த கட்ட நகர்வுக்கு போகவே போகாது. இந்த பிறவியில் எந்த பிறவியும் கோடீஸ்வரன் ஆகணுங்கிற ஒரு எண்ணத்தை, சங்கல்பத்தை நாம் போட்டு விட்டோம் ஆனால் கோடீஸ்வரன் ஆகும் முறை நீங்கள் வந்து பிறவி எடுப்பீர்கள். இது ஒரு கர்ம தீரியில ஒரு விஷயம். இப்போ இந்த குபேர கிரிவலம் செய்வது பஞ்சாத்திர மந்திரத்தை ஓதிக்கொண்டே செல்ல வேண்டும். ஓம் நமச்சிவாயா அதை சொல்லுங்க. அடுத்தவர்களிடம் பேச வேணாம். முக்கியமாக வந்து முடிந்த அளவு தனியாக செல்லுங்கள். ஒரு 10 பேரா சேர்ந்து போறது, ஒரு 100 பேரா நம்ம மாநாட்டுக்கு போல சாமி கும்பிட போறோம், தவிர்க்க முடியாத பட்சத்தில் நண்பர்களுடன் சென்றால் கூட முதலே சொல்லிருங்க, அப்பா இந்த மாதிரி கிரிவலம் ஆரம்பித்த பிறகு நம்ம எதுவும் பேசக்கூடாது, எங்கேயும் நிற்கக்கூடாது, எதுவும் சாப்பிடக்கூடாது, வேணால் தண்ணி குடிச்சிக்கலாம், அன்னதானம் போட்டாங்கன்னா சாப்பிட்லாமே தவிர நாம் போய் வந்து வடை பிஸ்கட்டு அது இதுன்னு சாப்பிட்றதுக்கு நாம் வரல, சாமியை கும்பிட வந்திருக்கோம். இந்த நேரத்தில் நீங்கள் எதுவும் பேசாதீங்க, உங்களுக்கு வேண்டிய சங்கல்பத்தை மட்டும் வையுங்க, சிவனின் பெயரை நாமத்தை சொல்லுங்கள். என்னென்ன இதில் உங்களுக்கு சிவனை தெரியுமா, ஓம் மகாலிங்கமே போற்றின்னு சொல்லுங்கள், ஓம் சிவனே போற்றின்னு சொல்லுங்கள், ஓம் வாயுலிங்கமே போற்றின்னு சொல்லுங்கள், அஷ்டலிங்கங்களின் பெயரை சொல்லுங்கள், நிருதிலிங்கமே போற்றி, அக்னிலிங்கமே போற்றி, சந்திரலிங்கமே போற்றி, சூரியலிங்கமே போற்றின்னு சொல்லுங்கள். அந்த நேரத்தில் வந்து கூட்டம் அதிகமாக இருக்கும். எப்படினாலும் இதுக்குள்ளே அந்த விஷயம் வந்து நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அப்போ
நீங்கள் வந்து போன தடவைலாம் எங்களால் வந்து அடுத்த நாள் தான் வந்து குபேர லிங்கத்தை தரிசனம் செய்ய முடிஞ்சது. அவ்வளோ கூட்டம், அவங்களே எதிர்பார்க்கல இவ்வளோ கூட்டம் வரும்னு. என்னன்னா முண்டி அடிச்சுட்டு போகாதீங்க கூட்டத்தில், ஏன்னா கூட்ட நெரிசலில் சிக்கிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு உள்ளது. ஆகையால் நீங்கள் அந்த இடத்துல இருக்கதே குபேரன் உங்களுடன் வருவார் அப்படின்னு அர்த்தம். எப்பேற்பட்ட ஆட்கள் அந்த கிரிவலத்தில் பங்கேற்றாலும் அந்த லிங்கத்தை போய் தரிசனம் செய்தால்தான் குபேர கடாட்சம் கிடைக்குங்கிறதுலாம் இல்லை. அந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அந்த மண்ணை மிதிச்சாலே நமக்கு குபேரனின் கருணை உள்ளது, சிவபெருமானின் அருள் உள்ளது. கூட்டத்தில் போய் அங்கே வந்து ரொம்ப சிரமப்படாதீங்க. குழந்தைகளெல்லாம் அழைச்சிட்டு போனால் பத்திரமா பார்த்துக்கோங்க. குபேரலிங்கத்தை கண்டிப்பாக தரிசனம் பண்ணணும்னு நினைக்காதீங்க. ஒன்று பண்ணுங்க, முன்னாடி 6-7 தான் அந்த கிரிவல ஸ்டார்டிங் டைமு, அதாவது குரு ஓரை தேய்பிரை சிவராத்திரி ஞாயிற்றுக்கிழமை. அப்போ நீங்கள் ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால முந்தின நாளே கூட போகலாம். வசதி இருப்பவர்கள் அங்கே போய் தங்கிக்கிறவங்க, இல்லை ஞாயிற்றுக்கிழமை காலையிலேயே போய் குபேரலிங்கத்தை தரிசனம் பண்ணிடுங்க. ஸ்டார்ட் பண்ணுறது அந்த டைமிங்கில் ஸ்டார்ட் பண்ணிங்க. அதே மாதிரி அது வந்து அடுத்த நாள் காலையில் அந்த தேய்பிரை சிவராத்திரி காலை 8-9 குரு ஓரை இருக்கின்றது. எனவே எல்லாரும் போய் அந்த 6-7 தான் கும்பிடணும். 6-7 தான் கும்பிடணும். அந்த நேரத்தில் கும்பிட்றணும், அந்த நேரத்தில் குபேரனை பார்த்துடணும், குபேரன் நம்ம கூட வந்துடுவார் அப்படின்னே யோசிச்சுட்டே இருக்க வேணாம். மைண்ட் செட்டில் அதை வச்சுக்காதீங்க. நீங்கள் காலை அடுத்த நாள் காலை 8-9 குரு ஓரை வருகின்றது, சிவராத்திரி இருக்கின்றது. ஆகையால் அந்த நேரமும் உங்களுக்கு குபேர கிரிவலம் செல்லலாம், குபேர தரிசனம் செய்யலாம். ஒவ்வொரு அஷ்டலிங்கத்திலும் நீங்கள் வழிபட வேண்டும். சிவபெருமானை, அண்ணாமலையாரை, அருணாச்சலேஸ்வரரை வழிபட வேண்டும். அங்கிருக்கக்கூடிய ஜீவசமாதிகள் அனைத்திற்குமே, உங்களால் இயன்ற அனைத்து ஜீவசமாதிகளுக்கும் முதல்ல அந்த கிரிவலம் டைம்லேயே போங்க, இல்லை அதுக்கு முன்னாடியே போங்க. செருப்பு போடக்கூடாது கிரிவலம் போகும்போது. ருத்ராட்சம் அணிந்து கொள்ளலாம், நல்லா விபூதி வந்து பெருசாக பட்டை அடிச்சுக்கோங்க. சிவமந்திரம் சொல்லிக்கொண்டே செல்லுங்கள். தேவையற்ற பேச்சுகள் இருக்கக்கூடாது. தேவையற்ற எந்த விதமான தர்க்கங்களும் வந்துவிடக்கூடாது. யாராவது நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி பேசினாலோ அவங்க கிட்ட போய் சண்டைக்கு போயிடக்கூடாது. நம்முடைய நோக்கம் என்ன? குபேர கிரிவலம் மட்டும்தான் நம்முடைய நோக்கம். சிவபெருமானை தரிசனம் செய்ய வேண்டும் என்பது நோக்கம். இயன்றவர்களுக்கு உதவி செய்யுங்கள். வயதானவர்கள் அல்லது ரொம்ப கஷ்டப்படுறவங்க, ஊனமுற்றவர்கள், திருநங்கைகள், இந்த மாதிரி யாராவது வந்து நடக்க முடியாமல் கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களுக்கு தண்ணி வாங்கி கொடுங்க, அதெல்லாம் செய்யலாம். அவங்களுக்கு ஏதாவது நீங்கள் உணவு வாங்கி கொடுக்கலாம், நீங்களே அன்னதானம் பண்ணலாம். இதெல்லாம் ரொம்ப நல்ல ஒரு முக்கியமான ஒரு ஆக்டிவிட்டி ஆகும். முடிஞ்சா நல்ல கட்டுடல் இருக்கவங்க குழந்தைகளை கூட தூக்கிட்டு நடக்கலாம். ஒரு நபரை நீங்கள் சுமந்து செல்வது நம்முடைய பாவகர்மாவை இறக்கி வைக்கிறதுக்கு போல சமமான விஷயமாகும். எல்லா லிங்கத்தையும் வழிபடுங்க. ஏன்னா நிறைய பேர் குபேர கிரிவலம்னா குபேர லிங்கத்தை மட்டும் கும்பிட்டுட்டு அப்படியே ஓடி வந்து திரும்பவும் அங்கே ஒரு அட்டண்டன்ஸ் போடுறது இல்லை. இது பாதி பேர் அந்த அட்டண்டன்ஸ் போடுற மாதிரி தான், கிரிவலமுமே அட்டண்டன்ஸ் போடுற மாதிரி தான் பண்ணுறீங்க. அதெல்லாம் ரொம்ப தப்பான இது. நமக்கு முழு பலன் கிடைக்குதா? சில பேர்லாம் வந்து பெருமைக்கு வந்து என்ன சொல்கிறது பீத்திக்குவாங்க. நான் வந்து 100 பௌர்ணமி போயிருக்கேன், நான் வந்து திருவண்ணாமலை மாதம் மாதம் போயிடுவேன். சாமி கும்புறதை வந்து பெருமை சொல்கிறதுக்கா நமக்கு இருக்கும்? அதெல்லாம் அப்படி வாயில் வந்துடுச்சுனாலே அந்த இதுக்கு போன பலன் அப்படியே வந்து டவுன் ஆயிடு. அதெல்லாம் கோயிலுக்கு அடியே நான் வந்து அண்ணாமலையார் அழைத்தார், அது மிகப்பெரிய கருணை பாக்கியம், நான் நாயை கடையன் நாயும் நான் அப்படின்னு தான் நம்ம நினச்சிக்கணும். இங்கே கோயிலுக்கு போகிறதே நான் வந்து எல்லா பௌர்ணமியும் போயிடுவேன், எந்த இதுனாலும் நான் திருவண்ணாமலையில் தான் இருப்பேன். இந்த பெருமை பீத்தல்ங்கிறதே இருக்கவே கூடாது. இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, இது ஒரு நெகட்டிவிட்டி தான். நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க பாசிட்டிவான விஷயம்னு. அதெல்லாம் நம்ம கோயிலுக்கு போகிறதுங்கிறது அது வந்து கடவுள் குடிப்பினை. கடவுள் நம்மளை அழைத்திருக்கின்றார். அவருடைய அருள் இல்லாமல் நம்ம அங்கே போகவே முடியாது. அவன் அருளாலே அவன் தால் வணங்கின்னு அதைத்தான் சொல்கிறாங்க. ஆகையால் இந்த குபேர கிரிவலம் போனால் கோடீஸ்வரன் ஆவது அப்படிங்கிறதுலாம் வந்து இருக்கு. அதற்குரிய உழைப்பை போட வேண்டும். 100,000 ரூபாய் சம்பாதிக்கணும்னா அதுக்குரிய உழைப்பு, கோடீஸ்வரன் ஆகணும்னா அதற்குரிய உழைப்பு. ஆனால் ஒரு விஷயம் நான் அனுபவத்தில் உணர்ந்தது, போன வருஷம் நான் போனேன், நான் எனக்கு வேண்டிய ஒருத்தரை கூப்பிட்டு போனேன், அந்த பையனும் நல்லா இருக்கிறாப்புல, நானும் நல்லா தான் இருக்கிறேன். எனக்கு வந்து தினமும் வந்து ஒரு 500-1000 ரூபாயாவது எனக்கு நான் சம்பாதிச்சிடுறேன். என்னுடைய
இந்த 365 நாளில் தொய்வு அப்படிங்கிறதே கிடையாது. இந்த விஷயம் வந்து எனக்கு வந்து நான் வேலை பார்த்த இடத்துல கூட கிடைக்கல. ஆனால் மன நிம்மதி, மன மகிழ்ச்சி, தினமும் ஒரு சம்பாத்தியம், ஒரு வருமானம் அப்படிங்கிறது இந்த குபேர கிரிவலம் போனதற்கான பலன் எனக்கு கிடைத்தது. அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனால் வந்து கோடீஸ்வரன் ஆவது, குபேர கிரிவலம் போயிட்டால் கோடீஸ்வரன் ஆவது அப்படின்னா அதுக்குரிய உழைப்பையும் நம்ம போடணும், ப்ராக்டிக்கலாகவும் பார்க்கணும். ஒரு நாளில் கோடீஸ்வரன் ஆகிறது சினிமாவில் காமிப்பாங்க, ஒரே பாட்டில் கோடீஸ்வரன் ஆகிறது, ஒரே நாளில் அவர் ஹீரோவாகிறது, அதெல்லாம் நமக்கு என்ன, அதற்குரிய விஷயத்தை நம்ம செய்யணும். நாம் பார்க்குறதே ஒரு 10,000 ரூபா சம்பளத்தில் வேலை பார்த்துட்டு இருக்கிறவன் ஒரு கோடீஸ்வரன் ஒரு வருஷத்தில் ஆக முடியுமா? அதெல்லாம் இருக்குது. அவங்க வந்து தங்களுடைய விஷயத்தை நிறையா வந்து பார்க்கணும் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த டைட்டில் கேப்ஷன்லாம் போடுவாங்க வைப்பாங்க. பட் இந்த விஷயம் வந்து ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணணும். ஆனால் குபேர கடாட்சம் கிடைக்கும். குபேர கடாட்சங்கிறது தனம் தானியம் செல்வம் அனைத்துமே உங்களுக்கு சித்திக்கும். ஆகையால் இந்த குபேர கிரிவலம் போங்க, இதை பற்றின விஷயங்களை நீங்கள் கமெண்டில் போடுங்க. பெருசாக வந்து சங்கல்பம் நிறைய வச்சுக்காதீங்க. ஏதாவது ஒரு விஷயம், இந்த ஒரு வருஷத்தில் உங்களுக்கு என்ன நடக்கணும், ஒரு வருஷத்தில் எனக்கு திருமண பாக்கியம், இது வெறுமன பணத்திற்காக மட்டும் செல்லாதே. திருமணம் நடக்க வேண்டுமா, குழந்தை பாக்கியம் நடக்க வேண்டுமா, வெளிநாடு செல்ல வேண்டுமா, சொத்து பிரச்சனை தீர வேண்டுமா, ஏதாவது ஒரு சங்கல்பத்தை கேளுங்க. ஏன்னா கடவுளை போட்டு நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. நம்ம ஒருத்தர் மட்டும்தான் அவங்ககிட்ட போய் கேட்குறோமா, கோடி பேர் வருவாங்க, கோடி பேர் அதை பற்றி கேட்பாங்க. அப்போ வந்து அதற்குரிய விஷயம், அவங்கள நம்ம ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நமக்கு என்ன என்ன இருக்குதுங்கிறது அவங்களுக்கு தெரியும். நமக்கு என்ன செய்யணும், நம்ம கர்மாவை பொறுத்து அவர் நமக்கு என்ன பண்ணணுங்கிறதும் அவங்களுக்கு தெரியும். போட்டு லிஸ்டாக போடக்கூடாது. இந்த ஒரு வருஷத்துக்குள்ள உங்களுக்கு முதலில் என்ன விதமான பிரச்சனை தீர வேண்டும், முதல்ல என்ன கிடைக்கணும், வேலை கிடைக்கணுமா, வேலை கிடைக்கணும்னு கேளுங்க. குபேர கிரிவலம் போனால் வேலை கிடைக்கும். குபேர கிரிவலம் போனால் ஒரு வருஷத்தில் கல்யாணம் ஆகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். குபேர கிரிவலம் போனால் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். வெறும் பணம், கோடீஸ்வரன் அந்த மாதிரியான தாட் ப்ராசஸ் மட்டுமல்ல அந்த குபேர கிரிவலம்ங்கிறது. எண்ணம் ஈடேறும், தொட்டதெல்லாம் துலங்கும், நினைத்த காரியம் ஜெயமாகும். அந்த குபேர கிரிவலம் சென்று வாருங்கள், அண்ணாமலையார் அருள் கிடைக்கும், நல்லதே நடக்கும். இந்த மாதிரியான விஷயங்களை மக்களுக்கு பகிர்ந்து உதவுங்கள். ஏன்னா வந்து நாம் ஒரு நல்ல விஷயத்தை மற்றவர்களுக்கு சொல்வது என்பது நமக்கு நல்ல விஷயம் நடக்கும் வாழ்க்கை. நல்லா அப்படி தான் வந்து என்னை நான் அப்படியே வந்து செதுக்கி கொண்டேன். முதல்லலாம் உங்களை மாதிரியான நானும் வந்து முகநூலில் வந்து ஒரு ஆக்டிவ் பார்ட்டிசிபெண்ட்டாக இருந்தேன். ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து நிறைய ஷேர் பண்ணுவேன், அதை பற்றி நிறைய படிப்பேன், அதை பற்றின ஜோதிடம் பற்றின விஷயங்களை நிறைய படிப்பேன். ஒரே அதற்குரிய விஷயங்களை படித்து படித்து அனுபவித்து அதை பகிர்ந்து அதில் உள்ள விஷயங்களை வந்து நிறையா பேருக்கு அனுப்பிச்சி விட்டு தான் ஒரு கட்டத்தில் இன்றைக்கு நம்முடைய பதிவுகளை நிறைய பேர் படிக்கிறாங்க, நிறைய பேர் அந்த வீடியோஸ் பார்க்குறாங்க, அதை பற்றின விஷயங்களை பகிர்றாங்க அப்படிங்கிறது. நல்ல விஷயத்தை நாம் அடுத்தவர்களுக்கு சொல்வதால் நமக்கு நல்லதே நடக்கும். அருணாச்சலேஸ்வரரை போற்றி, ஓம் அண்ணாமலையரை போற்றி, ஓம் முன்னாமலை அம்மையை போற்றி, ஓம் ரமண மகரிஷியை போற்றி, ஓம் சேஷாத்ரி மகரிஷியை போற்றி. மௌன சித்தர் அங்கே இருக்கின்றார், விபூதி சித்தர் நித்யானந்த ஆசிரமம் பக்கத்தில் அவர் இருப்பார். அவர் வந்து ஒளி தீபத்தில் அண்ணாமலையாரை மலையை நோக்கி பார்த்தபடியே அவர் தவம் செய்து கொண்டிருக்கக்கூடியவர். அவரை தரிசனம் பண்ணுங்க. வாழும் சித்தர்களில் அவர் ஒரு மிகப்பெரிய மகானாக இருக்கின்றார். தொட்டியம்மான்னு ஒரு பெண் சித்தர் இருந்தாங்க, இப்பவுமே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க யோகிராம் சூரத்குமார் ஜீவசமாதி கிட்ட இருப்பாங்க, அவங்களையும் முடிந்தால் தரிசனம் செய்யுங்கள். ஜீவசமாதிகள் அனைத்துக்கும் சென்று வாருங்கள். நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம். பிரேம்சந்த் நம்பிராஜன்.